அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் எமது வனவேங்கிகள் கட்சியின் சார்பில் புரட்சிகர மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு வழங்குவதில் வீழ்ந்த கண்ணும் பழங்குடி பண்பில் தலைப்பிரிதல் என்று எமது பெரும்பாட்டன் வள்ளுவனார் குரலுக்கேற்ப பண்புகளை நிறைந்திருக்கும் எனது தமிழ் உறவுகளை இந்த தமிழ் உறவுகளுக்காக நமக்காக இருந்தவரும் நமக்காக இறந்தவரையும் போற்றுவது நினைவு கூறுவது தமிழ் இனத்தின் மாண்பு. அந்த தமிழ் இனத்தின் மாண்பு வரலாற்றில் ஈடு இணையற்ற ஒரு மாவீரன் என்றால் அது புரட்சியாளர் பழனி பாபாதான். அப்படிப்பட்ட பழனி பாபாவை நினைவு கூறுவதில் அவருக்கு வீர வணக்கம் செலுத்துவதில் பழனி பாபாவர்களுடைய மாணவரில் ஒருவராக வனவேங்கிகளும் நாம் தமிழ் கட்சியும் பெருமை கொள்கிறது. எங்கெல்லாம் அடக்குமுறைக்கு எதிராக அநீதிக்கு எதிராக புரட்சிகள் சீரிழந்து எழுகிறதோ அவர்தான் உண்மையான ஜிஹாத் என்று சொல்கிறார் நபிகள் நாயகம். அப்படிப்பட்ட சொல்லாடலுக்கு மகத்தான தத்துவவாதி என்றால் பழனி பாபா என்றால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மாவீரன் பழனி பாபா அவர்கள். இன்று நாம் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் இந்த இடத்தில் பழனி பாபாவை நாம் கொண்டாடுகிறோம் என்றால் பழனி பாபா ஏன் நாம் ஒட்டுமொத்த தமிழினமும் கொண்டாடப்பட வேண்டும்? எனக்கும் ஒரு கேள்வி. இங்கே நான் மதுரையிலிருந்து கிளம்பி வந்திருக்கும் பொழுது ஒரு கேள்வி கேட்கிறார், பழனி பாபா ஒரு முஸ்லீம் மதத்தை சார்ந்தவர் தானே, பழனி பாபா ஒரு இஸ்லாமியத்துக்கு சிறுபான்மையிற்கு பாடுபட்ட ஒரு நபர் தானே, அவரையும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் தூக்கி கொண்டாடுகிறது, அவரையும் நாம் தமிழ் கட்சி கொண்டாடுகிறது என்று ஏராளமாக சொத்தரித்தார்கள். அவர்களிடம் ஒரு சவால் விடுகிறேன். இன்று நமக்கெல்லாம் பொது எதிரி, ஒட்டுமொத்த எதிரி இந்த ஆரிய பாசிசம். அது தமிழாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய சொந்தங்களாக இருந்தாலும் சரி, அந்த இஸ்லாமிய சொந்தத்தில் இருந்து தமிழ் ஒட்டுமொத்த விடுதலைக்காக ஓங்கி குரல் கொடுத்தவர் புரட்சியாளர் பழனி பாபா என்றால் அது மிகையாகாது என்ற அடையாளத்தை நாம் அங்கே பறைசாற்றியிருந்தேன். அதனால்தான் தமிழின போராளி மாவீரன் பழனி பாபா என்றும் கூட நாம் தமிழ் கட்சி மேடையிலே அடையாளப்படுத்தியிருக்கிறார். இன்று பழனி பாபாவை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்று பழனி பாபாவாகவே உருவெடுத்து வைத்திருக்கிறார்கள். பழனி பாபாவை உருவெடுத்து தன்னுடைய களத்திலே களமாடி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எடுத்துக்காட்டு இதோ நாங்கள் தான், இதோ இந்த சமூகம் தான். இன்று பழனி பாபாவை ஏற்று இவ்வளவு தூரம் களத்தில் எதிரிகளை சந்திக்கிறோம் என்றால் ஒரு மாணவர்கள் இவ்வளவு களத்தில் எப்பேற்பட்ட எதிரிகளையும் சந்திக்கிறார்கள் என்றால் பழனி பாபா எப்பேற்பட்ட ஒரு விதையாக இருந்திருப்பார் என்பதுதான் இங்கே உள்ள அரசு சிந்திக்க பார்க்கப்பட வேண்டும். இங்கே உள்ள அரசு, இங்கே ஊழல் குற்றவாளியாக இருக்கக்கூடிய தேவதை அம்மையாருக்கு அவருடைய இறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாட இங்கே எடப்பாடியார் முனைப்பு காட்டுகிறார். ஆனால் இந்த சமூகத்திற்காக, ஒட்டுமொத்த தமிழினத்தினுடைய விடுதலைக்காக குரல் கொடுத்து போராடிய மாவீரன் பழனி பாபா அவருடைய நினைவாந்துகளை ஒடுக்குவதற்கு தடுப்பதற்கு இங்கே கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறார்கள். ரெண்டும் வேறுபாடு இருக்கின்றது. ஒன்று, இவர்கள் எப்படியாவது உரிமை கொடுத்தால், இவர்கள் இடம் கொடுத்தால் நம்மளை நிச்சயமாக ஏறி மீட்டு விடுவார்கள் என்ற பயங்கரம் அச்சம் அந்த எடப்பாடி தீமுக்கு இருக்கின்றது என்பதை அவர்கள் உணர்ந்துதான் அச்சமிட்டார். திண்டுகளிலே நாங்கள் ஒரு நினைவுகூரலை ஒருங்கிணைத்தோம், அங்கு தடை. மதுரையிலே ஒரு சிறு குழு அமைத்து பழனி பாபாவுக்கு வீர வணக்கம் செலுத்த வேண்டும் என்று ஒரு நினைவிட்டோம், அதற்கும் தடை. காரணம் என்றால் பழனி பாபா ஒரு பயங்கரவாதி, பழனி பாபா ஒரு தீவிரவாதி என்ற ஒரு சித்தாந்தத்தோடு இங்கே இருக்கிற பாசிச பயங்கரவாதம் இங்கே அவர் மேல ஒரு விசத்தை தூவிவிட்டு போயிருக்கின்றது. இன்று பழனி பாபா ஒரு பயங்கரவாதி, பழனி பாபா ஒரு தீவிரவாதி என்கிறார்களே, பழனி பாபா தீவிரவாதி தான்,
பழனி பாபாவை கொண்டாடுகிறேன், நாங்களும் தீவிரவாதிகள், இங்கு இருக்கிற காவல்துறைகளுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம், தீவிரமாக தங்களுடைய சமூகத்தின் உரிமைகளை மீட்டுவதற்காக ஓரளவு உழைத்தவர்கள் நாங்கள் தீவிரவாதி என்றோம். இந்த தீவிரவாதி என்கிற பட்டத்தை நாங்கள் பட்டமாக இல்லை, நாங்கள் முடிசூட்டியும் நாங்கள் மறுகின்றோம் என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்வோம். அப்படிப்பட்ட தீவிரமாக களத்தில் இறங்கி போராடியவர்தான் மாவீரன் பழனி பாபா. இன்று சமூக நீதி போராடி மாவீரன் பழனி பாபா என்ற வார்த்தை உண்டு. எந்த இடத்தில் அவருடைய இலக்கு நிறைவேற்றப்பட தயாராக இருந்ததோ, எந்த இடத்தில் அவருடைய நோக்கம் சிதைக்கப்படுவதாக இருந்ததோ, அந்த இடத்தில் வீறு கொண்டு எழுந்து என்னுடைய இஸ்லாமிய சொந்தங்களுக்கு, என்னுடைய தமிழ் உறவுகளுக்கு நீ கொடுக்கப்பட வேண்டிய உரிமை அரசியல் பங்கீடு, அதிகார பங்கீடு, அந்த அரசியல் பங்கீடு, அதிகார பங்கீடு எவன் கொடுக்க மறைக்கிறானோ அதை தடுக்கிறவனோ அங்கே நிச்சயமாக நான் களத்தில் நிற்பேன் என்று சொன்னவர் தான் மாவீரன் பழனி பாபா அவர்கள். அப்படிப்பட்ட பழனி பாபாவை ஏற்காதவர்கள் இன்று களத்திலே இன்னைக்கு ஏற்ற மறுத்து போலி வேஷம் போட்டுக்கொண்டு அவர் நீண்ட முன்பு தன்னுடைய அடையாளத்திற்காக, ஓட்டுக்காக, அரசியலுக்காக ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். ஆனால் நாம் தமிழர் கட்சி என்பது அவருடைய இஸ்லாமிய ஓட்டுக்காக இல்லை, அடையாளத்துக்காக இல்லை. நாம் தமிழர் கட்சி பழனி பாபாவை தூக்குறார்கள் என்றால் பழனி பாபாவுடைய மாணவராக இன்றான சொந்த செய்வதற்கு இருக்கிறார்கின்ற ஒரே காரணம் தான். இதே நடந்த சென்ற ஆண்டு மேடையில் கூட மதுரையிலே அண்ணன் பேசிய பொழுது நான் அதே மேடையில் வந்திருந்தேன். அப்பொழுது மேடையிலே அண்ணன் சொல்லியிருந்த ஒரு தத்துவம் தான், இன்று நாங்கள் ஒரே முஸ்லீமாக நாங்கள் இருக்கவில்லை, ஒரு நாள் நோம்பு கொஞ்சி கொடுத்தவர்கள் நாங்கள் இல்லை, ஒரு நாளுடைய நோம்பு கொஞ்சியோ ஒரு நாள் முஸ்லீம் தொப்பு போட்டோ உன்னிடம் ஓட்டு கேட்க வரவில்லை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அடுத்த நொடியில் களம் இருப்பது நாம் தமிழ் கட்சியின் பிரிவுகள் தான், தமிழர்கள் உறவுகள் தான் என்று கொக்கரை தந்த இடத்துல சபதம் பெற்றுச் சென்றார். அது இன்றளவும் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அது நிச்சயமாக மிகையாகாது என்பதுதான் இங்கே நான் எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். மாவீரன் பழனி பாபா நினைத்திருந்தால் அவருடைய அரசியல் அதிகாரத்தை பங்கீடாக பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவர் ஏற்கனவே இருந்த திமுக அதிமுக சாட்டாளுமன்ற கட்சிக்கு இந்த இஸ்லாமிய சமூகத்தின் ஓட்டை வாரி வழங்கியிருப்பார், அவர் விட்டிருப்பார். ஆனால் பழனி பாபா மற்றவர்கள அவர்கள் அரசியலாக மக்களை விற்கவில்லை. ஏனென்றால் அவருடைய நோக்கம், அவருடைய விதம் என்பது மக்களை அரசியல்படுத்தப்பட வேண்டும், மக்களை அரசியலாக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய உயர்ந்த நோக்கமாக, உயர்ந்த விதையாக இருந்தது. அதுதான் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் எதிரி போல காட்சிகளுக்கு பழனி பாபா இந்த இடத்துல அடையாளம் காண்பிக்கப்படுகிறார். அந்த விதையில் ஒரு விதையாகத்தான் இன்று நாங்கள் இந்த மண்ணிலே களமாடி கொண்டிருக்கின்றோம். சமூக நீதி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பது பழனி பாபாவுடைய ஒற்றை குறிச்சொல், ஒற்றை சொல். அந்த ஒற்றை சொல்லுக்கு நிகராக நான் பழனி பாபாவை பார்த்தது கூட கிடையாது, எனது வயது பிறந்த வயதுதான். பழனி பாபாவை நான் இதுவரை பார்த்ததும் கிடையாது, அவரிடம் போனதும் கிடையாது. ஆனால் காதால் கேட்டிருக்கின்றேன், அவர் வீடு எங்கும் களத்தில் இறங்கி மற்ற தலைவர்கள் போல ஏசி ரூம், ஏசி குளிர்சாதன அறைக்குள் அமர்ந்து கொண்டு மக்களை உசுப்பி, மக்களை பலிகளாக்கி, அதன் மூலம் அரசியல்வாதம் செய்கின்ற வாதிகள் மாவீரன் பழனி பாபா அவர்கள். தெரு தெருவாக வீதி வீதியாக மேடைகள் போட்டு, கூட்டுக்கு கூட்டாக தடைகள் போட்டு, பல்வேறு தடைகளையும் தாண்டிதான் அங்கு மாவீரன் பழனி பாபா இங்கே உள்ள இளைஞர்களையும் மாணவர்களையும் தட்டி எழுப்பியிருக்கிறார். அந்த அடையாளத்திலே நான் பழனி பாபாவை எங்கள் அண்ணன் சொந்த சீமானுடைய வடிவமாக நான் இந்த இடத்துல பார்க்கின்றேன். அதுதான் நான் பார்த்த ஒரே வடிவம் பழனி பாபாவுடைய மறு உருவம் தான் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். ஏனென்றால் இந்த காரணத்தை சொல்கிறேன், தமிழினத்தின் கடைகோடி மக்களாக, விளிம்புநிலை மக்களாக இருக்கக்கூடிய இந்த தமிழ் சமூகத்தின் தாய்மொழியாக இருக்கக்கூடிய புறவர் பழமொழி சமூகத்தை சமூக நீதி காக்கப்பட வேண்டும், சமமாக அவர்களை மதிக்கப்பட வேண்டும் என்று இந்த மேடை எனக்கு கொடுத்திருக்கிறாரே, அதுதான் உண்மையான சமூக நீதி. அந்த சமூக நீதியில், சமூக நீதியில் பழனி பாபாவை போல எங்க அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்களும் இந்த இடத்திலே களம் காணுகிறார்கள். எத்தனையோ அடி, எத்தனையோ மிதி, எத்தனையோ உள்வாங்கல், ஒவ்வொரு இடத்திலும் திராவிட இயக்கமும் திராவிட கட்சிகளோடு அதிமுகவும் திமுகவோடும் ஒரு மேடை கொடுத்தது கிடையாது, ஒரு அடையாளம் கொடுத்தது கிடையாது. வருவார்கள், அழகாக பேசிக்கொண்டு பொன்னேறி போட்டுக் கொண்டு செய்வார்கள். ஒரு புறம் துண்டு துண்டு சீட்டோட கொடுமைகள், இன்னொரு புறம்
ஏஃபோர் சீட்டோட கொடுமைகள் தொடர்ச்சி, இந்த துண்டு சீட்டும் ஏஃபோர் சீட்டும் இந்த மக்களுக்கு நேர்ந்த அநீதிதான். இந்த மக்களுக்கு எடுத்தாக வெறும் பேராக இருக்கிறது தவிர ஒரு புரட்சியும் விதைக்கவில்லை. அந்த மாபெரும் புரட்சி விதையை விதைத்தவர் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் தான் என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொண்டு பழனி பாபாவையும் ஆவிரன் முத்துக்குமார் அவர்களையும் நாம் நினைவு கூறுவோம், அவர் நினைவை போற்றுவோம் என்று இந்த இடத்தில் உறுதிமொழி ஏற்று கடைசியாக பழனி பாபாவுக்கும் நமக்கும் ஒரு மாபெரும் தொடர்பு இருக்குது. அந்த தொடர்பு என்னவென்றால் இதற்கு முன்னால் பேசிய நம்முடைய தாய் தமிழ் உறவுகள் அடையாளமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதிலே இந்த வரலாற்று ரீதியாக ஒரு சின்ன ஒரு உரையை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். பழனி பாபா ஒரு மேடையிலே பேசுகின்ற பொழுது இங்கே தமிழினத்தின் தலைநகமாக இருக்கக்கூடிய குறிஞ்சி முருதை மருதம் நெய்தல் பிராளை என்ற ஐந்து நிலைகள் இருக்கின்றது. அந்த குறிஞ்சி நிலத்தினுடைய கடவுளாக எம்பெருமான் முப்பாட்டன் சிவன் மகனாக வழங்கப்படுகிறார்கள். அந்த முருகனை சிவபெருமான் ஒரு வரலாற்று கதையாக சொல்கிறார். அந்த புராண கதையிலே சிவபெருமானுக்கு ஒரு ஞான பலம் வேண்டும் என்று கூறும் பொழுது அந்த ஞான பலத்தை போட்டி போடுவதற்கு முருகனும் விநாயகரும் போட்டு போடுகிறார். அப்பொழுது சிவபெருமான் ஒரு போட்டி வைக்கிறார், நீ உலகத்தை சுற்றுவாய், உலகத்தை சுற்றி வா, உனக்கு பலம் தருகிறேன் என்று சொல்கிறார். உடனே உடனடியாக அந்த பலத்தையும் பெறுவதற்கு எம்பெருமான் முருகன் மயில்வாகனத்தை உலகத்தை சுற்றி வந்து நிற்கும் பொழுது சிவபெருமானுடைய கண் முன்னாடி அவங்க அண்ணே பிள்ளையாரு பழத்தை பூரா தின்னு கொட்டையை மட்டும்தான் கையில வச்சிருக்க. அப்ப முருகன் வந்து கேட்டாரா, ஏம்பா நான் உலகத்தை சுற்றி வந்தேனே, அதுக்குள்ளே ஏம்பா பழத்தை கொடுத்தீங்க, எந்த உலகத்துல நாயா அப்படின்னு கேட்கும் பொழுது சிவபெருமான் சொன்னாரா, இல்லப்பா உங்க அண்ணே கொஞ்சம் விவரம் ஆரிச்சா, நீ உலகத்தை சுத்தி வந்து சொல்லி உலகத்தை சுத்த போயிட்ட, ஆனா இங்க இருக்கிற உங்க அண்ணன் பிள்ளையாரு நீங்க தான் உலகத்தவே படைச்சீங்க, அதனாலதான் உங்களை சுத்தி பழத்தை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கொட்டையை திண்டு போயிட்டான். உடனே அங்க முருகன் கோவப்பட்டு ரெண்டாவது உட்காந்து நான் உயிரிழக்க ரத்த சிந்த ஊரூர உலகப்புறம் சுத்தி வந்து அந்த இடத்துல எனக்கு உண்மை உரிமை கிடையாது, அப்படி கிடைச்சா எனக்குத்தான் வேணும், அதை விட்டுட்டு இங்க இருக்கிற இங்க காவிரி தாய் பாடுகின்ற பிள்ளைகளுக்கு எப்படி கொடுக்கப்பட்டு சொல்லி கோச்சுக்கிட்டு அந்த மண்ணை விட்டு வெளியேறுதோ வலையில போய் இருந்தாரு. அந்த அவளுக்கு ஆரிய பாசிசம் இங்கே தமிழுடைய இறைவாண்மையிலே வழிபாடிலே ஊடுருக்குது என்று பழனி பாபா அவர்கள் அழகாக சொல்லி அந்த வரலாற்றை மீட்டெடுப்பதில் எங்க அண்ணன் செந்தமன் சீமான் அவர்கள் இன்றைய தைப்பூச திருநாளிலே மாபெரும் விழாவாக எடுத்து இன்னைக்கு வழிபட்டு இருக்கின்றார். இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய அரசுடைய கொள்கைகள் எல்லாம் இன்று எடப்பாடியார் அவர்கள் தன்னுடைய கொள்கையாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் இங்கே அடித்தளமான அடிப்படையான உண்மை. தைப்பூச விழா என்பது அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்பது நாம் தமிழர் கட்சியின் வரையறை, அவருடைய கொள்கை இன்று நிறைவேற்றி இருக்கிறார்கள். இன்று நீ வேலெடுத்தால் அது அசிங்கம், அது அவமானம் என்று சொல்லி அதே கூட்டம் தான் இன்று வேலெடுத்து வீதி வீதியாக இறங்கி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மானங்கட்ட இடத்தில் தான் நாம் மான தமிழர்களாக இந்த இடத்தில் உறுதியேற்று அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற பழனி பாபாவின் மாணவர்களாக உருவெடுப்போம் உருவெடுப்போம் என்று கூறி வாய்ப்பளித்தனுடைய உறவுகளுக்கும் அண்ணனவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை இந்த இடத்தில் காணிக்காக்கிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.